हेलो फ्रेंड्स पोदुवा ओरु बाइकोड़ टायर लाइफ पोरुत्त वरिकुम नाम एपड़ी बाइक ड्राइव पन्रों अंद टायर एपड़ी मेंटेन पन्रों अंड मुख्यमा नाम ड्राइव पन्र अंद रोडोड़ कंडीशन पोरुत्त दा अंद टायरोड़ लाइफ अमयुं सो ओरु टायरोड़ लाइफ मुडिंज पिरगु कंडिप्पा वेर पुदिय टायर माती आगनुं बट नरेय पेरुक्कु एंद निरुवनत्तोड़ टायर वांगरदुन्नु कुझम इरुक्कुम एन्न पोरुत्त वरिकुम MRF अपोलो सीएट मिचलिन जेके इंद मारी ओरलवुक्कु तरमा कुडुक्कक्कूडिय एंद निरुवनत्तुल வேணும்னாலும் டயர் வாங்கலாம் ஆனா இந்த மாதிரி டயர் வாங்கும் பொழுது நம்மளையே அறியாம ஒரு மிகப்பெரிய தவறு பண்றோம் இத நாம பண்ற தவறுன்னு சொல்றதை விட அது நம்மளோட அறியாமைன்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா உதாரணத்துக்கு பெரும்பாலும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை உற்பத்தி பண்ண manufacturing date கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி அந்த பொருளை maximum எந்த நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற expiry date அதாவது காலாவதி டேட்டா கொடுத்திருப்பாங்க அப்படி இல்லன்னா அந்த பொருளோட லைஃப் டைமை மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அந்த பொருள் லைஃப் டைம் முடிஞ்சு போச்சுனா அதுக்கு அப்புறம் அந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது முக்கியமா அதுல கிடைக்கிற நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமா நடக்கும் அதே மாதிரி தான் டயர்லயும் ஒரு டயரை manufacturing பண்ண நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ள அந்த டயரை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த நிறுவனம் சொன்ன மாதிரியும் நாம எதிர்பார்த்த மாதிரியும் டயர் நல்லா லைஃப் வரும் சரி எப்படி ஒரு டயரோட manufacturing வருஷத்தை கண்டுபிடிக்கிறதுனா பொதுவா ஒரு டயர்ல நிறைய நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல குறிப்பா DOT அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ஒரு 4 நம்பர் கொடுத்திருப்பாங்க ஒரு சில டயர்ஸ்ல அந்த DOT அப்படிங்கற லெட்டரை கொடுத்திருக்க மாட்டாங்க வெறும் அந்த 4 நம்பர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க அந்த 4 நம்பர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 நம்பர் அந்த டயர் எந்த வீக்ல அதாவது எந்த வாரத்துல manufacturing பண்ணாங்கன்றத குறிக்குது அண்ட் அடுத்ததா இருக்கிற அந்த 2 நம்பர் அந்த டயரை எந்த இயர்ல அதாவது எந்த வருடத்துல manufacturing பண்ணாங்கன்னு குறிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயரை எப்ப உற்பத்தி பண்ணி இருக்காங்கன்னா 2017 ஆண்டுல 9வது வாரத்துல உற்பத்தி பண்ணிருக்காங்க சோ இந்த டயரை 2017 ல இருந்து பயன்படுத்தலாம் 2018 லயும் பயன்படுத்தலாம் 2019 லயும் பயன்படுத்தலாம் அண்ட் அதிகபட்சமா இந்த டயரை 2020 ல கூட வாங்கி நீங்க பயன்படுத்தலாம் ஆனா 2021 லயோ அல்லது அதற்கு அடுத்த ஆண்டுகள்லயோ இந்த டயரை பயன்படுத்தினா டயரோட தன்மை கண்டிப்பா மாறிட்டு இருக்கும் சோ டயரோட லைஃப் சீக்கிரமா போய்டும் அதனால 2021 ஆண்டு அதாவது இந்த வருடம் உங்க பைக்குக்கு நீங்க டயரை மாத்த போறீங்கன்னா அதிகபட்சம் 2018 ஆண்டிற்கு பிறகு உற்பத்தி பண்ண டயரை வாங்கி போடுறது தான் நல்லது அப்பதான் அந்த நிறுவனம் சொன்ன மாதிரியும் நாம எதிர்பார்த்த மாதிரியும் டயர் நல்லா லைஃப் வரும் அண்ட் கடைசியா ஒரு போனஸ் டிப்ஸ் என்னன்னா ஒரு சில பேர் அவங்க பைக்கோட ஃப்ரண்ட்ல ஒரு நிறுவனத்தோட டயர் போட்டுருப்பாங்க ரியர்ல வேற ஒரு நிறுவனத்தோட டயர் போட்டுருப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்ல MRF நிறுவனத்தோட டயர் போட்டுருந்தா பேக்ல வேற ஒரு நிறுவனத்தோட டயர் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவுமே ஒரு தவறு தான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே ஒரே நிறுவனத்தோட டயர் போடுங்க அதுதான் நல்லது நன்றி